ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற கரண்ட்லி ஸ்டேட்டஸ் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாவீரன் ஹத்திம், ஸோ அந்த சீரியலில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட கரண்ட்லி பிக்சர்ஸை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்ல 180க்கு மேலே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் தன் விஸ்னு அப்படின்ற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட் சீரியல் நிறையவே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பார்த்தா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மாவீரன் ஹத்திம் சீரியல் ஆக்டர்ஸ் இப்போ எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின ஷார்ட் ஸ்டோரி பார்த்தோம். இந்த சீரியல் விஜய் டிவி ஒரு டப்புட சீரியலை தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதோட ஒரிஜினல் நேம் அப்படின்னு பார்க்கும்போது ஹத்திம் தான். ஸோ நமக்கு தமிழில் மாவீரன் ஹத்திம் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சீரியல் 2003 வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த சீரியல் எண்ட் பண்ணி ஒரு 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஆஃப்டர் தான் நம்ம அவங்களோட இப்போ இருக்க பிக்சர்ஸை வந்து பார்க்க போகிறோம். ஸோ சீரியலோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது மாவீரன் ஹத்திம் இருக்காங்க. ஸோ அவங்களோட இளவரசி வந்து ஜாஸ்மின். ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு சவாலை எடுக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட இளவரசியை ஒரு அரக்கன் கடத்திட்டு வராங்க. ஸோ அதனால் அந்த அரக்கன்ட்ட இருந்து இளவரசியை எப்படி மீட்கிறாங்க அப்படின்றதான் சீரியலோட ஸ்டோரி. ஸோ அந்த அரக்கன் ஒரு கண்டிஷனும் போடுறாங்க. அந்த கண்டிஷனை மாவீரன் ஏற்றுக்கிறார். 7 மாதத்தில் 7 டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் போய் அந்த மக்களோட இருந்து ஒரு சவாலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அரக்கன் வந்து கட்டளை போடுறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அவங்க ரொம்பவே போராடுறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணி ஹீரோயின் வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றதான் சீரியல் ஸ்டோரி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தமிழில் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் கிடச்சிது. ஸோ ஒன்லி வந்து 2003 ரிலீஸ் பண்ணி 2004 எண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நிறைய பேர் இந்த சீரியல் தான் ரெக்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியல் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரேட்டிங் பார்க்கும்போது 10 8.6 கொடுத்து ஒரு வேற லெவல் ஹிட் சீரியல் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ மாவீரன் அண்ட் ஜாஸ்மின் இவங்களோட பேரையும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சீரியல் பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.